நஹ்மதுஹு அனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அமாபாத் குளிப்பினுடைய பாடத்தில் நான்காவது பகுதியினுடைய தொடரை இன்று ஐந்தாவது பாடத்திலே கவனிப்போம் ஹசரத் உல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் குளிப்பதற்கு தயாரானால் ஆரம்பத்தில் உலு செய்து கொள்வார்கள் இறுதியிலே தான் இரண்டு கால்களையும் கழுவார்கள் அதாவது உலு செய்யும் பொழுது தொடர்ந்து கால்களையும் கழுவ மாட்டார்கள் இதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் தண்ணீரை வீண்விரயம் செய்யாமல் குறைந்த நீரினால் எப்படி குளிக்க வேண்டும் என்பதனைத்தான் கூறப்படுகிறது எனவே பின்பு நீயத்து வைத்தவர்களாக தன்னுடைய தலையில் மூன்று அள்ளுகளை ஊற்றிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய இரண்டு கையினால் எடுத்துக்கொள்ளலாம் இந்த முறையில் இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து மூன்று அள்ளுகளை தலையிலே போடுவார்கள் ஒவ்வொரு அல்லை போடும் பொழுதும் தலையை நல்ல முறையிலே குடைந்து கொள்வார்கள் அந்த முதலாவது தலையிலே தண்ணீரை ஊற்றும் நேரத்தில் நீயத்தை வைக்க வேண்டும் ஜனாபத்துடையவராக அல்லது ஹைர்துடைய மென்சஸ் உடைய பெண்ணாக இருந்தால் அவர்கள் நீயத்தை வைத்து கொள்ள வேண்டும் மேலும் மென்சஸ் உடைய பெண்ணுக்கு ஜனாபத்தை நீயத்து வைக்கவும் முடியும் இவ்வாறு மூன்று விடுத்தமும் தண்ணீரை ஊற்றி நல்ல விதத்தில் தலையை குடைந்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக ஒவ்வொரு முடிக்குள்ளும் நீர் போகும் அளவுக்கு குடைந்து கொண்டதன் பின்னால சும்ம யுஃபீலுல் மா அலா சிக்கையில் ஐமன் வலது புறத்துக்கு அதாவது வலது பட்டைக்கு உடம்பு நலையும் விதத்திலே மூன்று விடுத்தம் தண்ணீரை கொள்வது சுண்ணத்து பின்பு இடது புறத்துக்கு அதே போன்று மூன்று விடுத்தம் தண்ணீரை ஊற்றிக்கொள்வது சுண்ணத்து இந்த முறையில் தண்ணீரை ஊற்றுவதனால் கழுவப்படாத அந்த காலும் கூட கழுவப்பட்டு விடுகின்றதனை நாங்கள் அவதானிக்க வேண்டும் இந்த நோக்கத்துக்காக வேண்டித்தான் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய கால்களை இறுதியிலே கழுவுவதற்காக வேண்டி பிற்படுத்துவார்கள் இவராக குளிக்கும் சந்தர்ப்பத்தில் சிலர்களுக்கு உடம்புல மடிப்புகள் இருக்கலாம் சில கொளுத்தவர்கள் உள்ளவர்கள் இவர்களுடைய அக்குலுக்குள்ளே மேலும் அவர்களுடைய வயிற்றிலே சில மடிப்புகள் இருக்கும் மாத்திஃப் என்று சொல்லப்படும் இவைகளை கவனித்து நல்ல முறையிலே தண்ணீரை அதன் பக்கம் அனுப்பி தேய்க்க வேண்டும் அத்துடனே ஹைலுடைய பெண்ணாக இருந்தால் அவள் ஹைலுக்காக வேண்டி குளித்ததன் பின்னால அந்த மறைவிடத்துக்கு மிஸ்க் என்ற கஸ்தூரியில் இருந்து ஒரு துண்டை எடுத்து அந்த இடத்தை தேய்த்து கொள்ள வேண்டும் அதாவது இதனுடைய நோக்கம் அந்த இடத்தை மனமாக்குவது தான் வாசனையுடையதாக ஆக்குவது தான் இதனுடைய நோக்கம் இதற்கு ஹதீசனுடைய ஆதாரமும் வந்திருக்கிறது புகாரி முஸ்லீமில் இது பதிவாக்கப்பட்டிருக்குது ஹசரத் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவரிடத்துல ஒரு பெண்மணி வந்து யார் ரசூல் அல்லா நான் ஹைலுக்காக வேண்டி குளிக்க வேண்டும் எப்படி குளிப்பது நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் குளிக்கக்கூடிய விதிமுறைகளை கற்றுக் கொடுத்துவிட்டு இறுதியிலே சொன்னாங்க ஹுதி ஃபிர்சத்தம் மின் மிஸ்கின் நீங்கள் கஸ்தூரி ஒரு துண்டை எடுத்து ஃபத்தஹரி பிஹா உங்களுடைய அந்த மறை இடத்தை மனமாக்குவதற்காக வேண்டி தேய்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த முறையில் உடம்பினுடைய மடிப்புகளை கவனிக்கிறது மற்றும் உடம்பை நல்ல முறையில் நீரால அடையவளைக்கிறது அதாவது அந்த நனைந்த கையினால் முழு உடம்பையும் தேய்த்து எந்த ஒரு ரோமம் கூட விடுபடாத முறையிலே குளித்து முடிக்க வேண்டும் இந்த மென்சஸ் உடைய பெண் அதாவது ஹை உடைய பெண்ணுக்கு வாசனை ஏதும் கிடைக்கவில்லை என்றால் அவள் தண்ணீரை கொண்டும் போதுமாக்கிக் கொள்ளலாம் என்றாலும் இந்த காலங்களில் வாசனைக்குரிய சோப்புகள் இருக்கின்றது என்றாலும் இவைகளையும் நாம் கலக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்படங்கள் என்னவென்பதனை அவதானித்து கொள்ள வேண்டும் ஹராமான எண்ணெய்கள் இருக்கக்கூடிய சோப்புகள் பூசக்கூடாது அப்படி அல்லாத வாசம் உள்ள சோப்புகளை நாம் பாவித்து கொள்ள முடியும் இந்த முறையில் நல்ல விதத்தில் குளித்து முடிக்கிறது குறைந்த நீரினால் நமக்கு சாத்தியமாகும் சிலர்கள் ஷவரில் குளிப்பார்கள் குளிக்கும் பொழுதும் அவர்கள் ஆரம்பத்தில் உழு செய்து கொள்ள வேண்டும் அதன் பின்னால இவர்களுக்கு வலது இடது தோள்பட்டைகளை நனைத்து கொள்ளலாம் பிறகு நல்ல முறையில் நீயத்தை வைத்து குளித்துக் கொள்வது தலையை பிடிக்கும் பொழுது நீயத்தை வைத்து கொள்ள வேண்டும் இந்த நீயத்தை நவைத்து து ஜனாபதி ஜனாபத்துக்காக வேண்டி குளிக்கக்கூடியவராக இருந்தால் நான் ஜனாபத்துடைய குளிப்பை குளிக்கின்றேன் அல்லது நவைத்து ஃபர்லல் குஸ்லி அல்லது ஃபர்லான குளிப்பை குளிக்கின்றேன் என்னின் மீது கடுமையான ஃபர்லான அந்த குளிப்பை குளிக்கின்றேன் என்று நீயத்து வைக்கலாம் ஒரு பெண் அவள் மென்சஸ்க்கு பின்னால் குளிப்பதாக இருந்தாலும் சரி நிஃபாஸுக்கு அதாவது பிள்ளைப்பேருக்கு பின்னால் குளிப்பதாக இருந்தாலும் சரி அவளுக்கும் இந்த ரெண்டு நீயத்தும் வைத்து கொள்ள முடியும் ஃபர்லுடைய நீயத்து வைத்து கொள்ளலாம் ஜனாபத்தை நீக்கிறேன் என்ற நீயத்தை வைத்து கொள்ளலாம் அல்லது நேரடியாகவே ஹைதாய் விட்டும் சுத்தமாகறத்துக்கு நீயத்து வைக்கிறேன் அல்லது நிஃபாஸை விட்டும் பிள்ளை பேரன் உடைய தொடக்கை விட்டும் நான் நீங்குவதற்கு நீத்து வைக்கிறேன் என்ற முறையில் நீத்து வைக்கலாம் இந்த பாடங்களினுடைய தொடர் இன்னும் நாம் அவதானிக்க வேண்டியிருக்கின்றது எனவே தொடர்ந்தும் நாம் தங்கியிருப்போம் அல்லாஹ் சுபஹனு வாலா சீரான முறையிலே அவனுக்குரிய வணக்கங்களை செல்லுபடியாக்கி கொள்ளக்கூடிய குளிப்பை குளிக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக வாஹிரு தவானா அனில்